ஸ்பைடர்மேன் 2 கேம் லிஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டே வாங்கினதால பாத்தீங்கன்னா ஒரு கீ செயினும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ இதையும் சேர்த்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ முன்ன மாதிரி வந்து பேச வரல. ஸோ அதனால இது ஒரு நாலாவது அஞ்சாவது டேக் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆனதால பேச வரல. ஸோ யா முடிஞ்சு கொஞ்சம் டயர்டா இருக்கும், உடம்பு சரியில்லை. ஸோ பட் இருந்தாலும் வந்து நம்ம இன்னைக்கு லைவ் போடுறோம். ஸோ இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே மகளே, ஆஸ் யூஷுவல் இந்த கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதான் நம்ம பாரம்பரியமான கத்தி. கரெக்டாக அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்தா ரோட்டில் ஆட்டோலாம் போகுது, சத்தம் கேட்டுச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் பொறுமையாக தான் வந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம சேனல் ரொம்ப நாளாக பார்க்குறவங்க தெரியும் நான் எவ்வளோ பொறுமையாக அதெல்லாம் கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக கனர்லாம் பிக்க மாட்டேன், பொறுமையாக தான் கட் பண்ணுவேன். ஸோ டைம் லாஸ் போட்டு விட்டுறேன் மகளே. ஓகே மக்களே, இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக பிக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் இந்த கவர் இருக்கு. ஓகே, இது ஆக்சுவலாக அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துகிற மாதிரி தான். ஓகே, ஸோ கத்தி எடுத்து வரமாக இருக்கும். ஓகே, இந்த கவர் இருக்குல்ல, இது கொஞ்சம் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது. முதல்லாம் கொஞ்சம் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும், லைட்டாக பிச்சா கனப்பனா பிஞ்சு போயிடும். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பியலை அண்ட் இருங்க, இது கொஞ்சம் ஓரமாக ஃப்ளேம் உள்ள வராத மாதிரி வச்சுருவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே வாங்கியிருக்கனால ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கீ செயின். ஸோ நல்லா தான் இருக்குது, பட் இதெல்லாம் உடஞ்சிரும் போல, கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் யா, இந்த பார்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இப்போ எப்படி சொல்லுவோம், கீச்செயின்லாம் வந்து எங்கேயாவது மோதும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ யா, நல்லா தான் இருக்குது. சைடில் வைப்போம், இது எடுத்து சைடில் வைப்போம். ஓகே, இப்போ வந்து சிடி அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா பி கிரேட்டர் டுகெதர். ஓகே யா, யூஸ்வலாக இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, 16 இயர்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் இருக்கிறது தான். ஸோ பெருசாக அது புதுசாக இல்லை. அண்ட் யா, இது வந்து இந்த பேனம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதை மாதிரி கிளைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி வந்து லைவ் இருக்கும். ஸோ பார்ப்போம், மோஸ்ட் ப்ராப்ளி லைவ் இருக்கும். டே ஒன் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ 100% லைவ் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மகளை. ஆகா ஷிட், சிடி வெளில வந்து வந்துருக்கு. சிடி எதுவும் ஸ்க்ராச் ஆகலை, ஓகே, சிடி மூஞ்சி வேறு தெரியுது. ஓகே இருங்க பார்க்குறேன். ஓகே மக்களே, டிஸ்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ யா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே இதில் எதுவும் இல்லை. பட் எனக்கு வந்து நான் கேம்ஸ் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன் சீரியை. ஓகே, ரோல் ஆகிடுச்சு, விடுங்க. ஸோ யா, கண்டினியூ பண்ணுற கட் பண்ணுறது தான் வந்து நிறைய பேஸ்ட் ஆகிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வாங்கினா வந்து ஏதோ ஸ்கின்லாம் வந்து ஃப்ரீ போல், அதாவது அந்த சூட், ஏதோ ஒரு சூட் வந்து ஃப்ரீ போல, ஒரு 3 சூட் ஏதோ கொடுக்குறாங்க போல, கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த சூட்லாம் வந்து ஃப்ரீ போல், டிஜிட்டலாக வாங்கினா ஈஸியாக டவுன்லோட் பண்ணும்போதே வந்து டவுன்லோட் ஆயிரும். பட் டிஸ்காக வாங்கியிருக்கிறதுனால வந்து இந்த சிடி கூட வந்து அவங்க கொடுக்கல. ஸோ கேம்ஸ் ஷாப்லேருந்து வந்து எனக்கு தனியாக வந்து அந்த டிஎல்சி கோட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ரிடீம் பண்ணிடுவோம் மோஸ்ட் ப்ராப்ளி லைவ் போகிறதுக்குள்ளே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இருங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது ஆர்ட் ஒர்க் இருக்கா? யா இருக்கு மக்களே, அதான் என்னென்ன அது எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன்னு பார்த்தேன். ஓகே ஃபைன், ஸோ சிடி சிடி இங்கே இருக்கணும். ஓகே ஃபைன், இருங்க இது இருக்கும். ஸ்பைடர்மேன், அந்த ஸ்பைடர்மேன் டிஸ்க்லேயே வந்து, ஐ மீன் ஸ்பைடர்மேன் 2018 டிஸ்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கும், நல்லா இருக்கும் மக்களே. கிரேவன், மைல்ஸ் மொராலிஸ் அண்ட் பீட்டர் பார்க்கர், உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான் தெரியல, பட் யா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் வந்து காட் ஆஃப் வார் ராக்னராக்கும் வந்து இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ யா, ஒரே டெம்ப்ளேட்ல தான் வந்து வீடியோ பண்ணுறேன், எனக்கு தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் ஷேர் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு நம்ம கனெக்ட் பிடிச்சிருந்தா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணலாம்னா டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ லைவ் சந்திப்போம் மக்களே, டாடா பை பாய், டாடா.